விஷ்மயா சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக மண்சட்டி வச்சுருக்கேன். மண்சட்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிறதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சர் ஜாரில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், 1/2 ஸ்பூன் மிளகு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கடைசியாக நல்லா பழுத தக்காளியாக 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காய்ச்சதும் தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருங்க. பட்டைக்கிராம்னா நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வதக்கி விட்டதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வடை நல்லாவே போயிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளி ஆட் பண்ணி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பில, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் எண்ணெயில் 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டதும் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு 1 தடவை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம குதிச்சு வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும், ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல். கடைசியாக மூடி போட்டு 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு தயாராகிருச்சு. அதே சமயம் சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ரொம்ப நேரம் சிக்கனை வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லப்பர் மாதிரி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.